இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கு எல்லாமே ஒரு சின்ன டவுனில் வந்து கீழே வந்து வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு அந்த 1 ஹவர் கேண்டில் மட்டும்தாங்க 400 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்துச்சு. மற்ற எல்லா கேண்டிலுமே ஃபுல்லாக சைடுவேஸில் தான் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கான டேயில் வந்து பெருசாக நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதேமாதிரி நிஃப்டி வந்து ஒரு சின்ன டவுனில் வந்து கீழே வந்து வந்திருக்கு. அதாவது ஃபுல்லாக வந்து மாதிரி சைடுவேஸ்லேயே வந்து போயிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் இந்த 2 பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேங்க, 52710 வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுறதுனா மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, 52030, அதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், கீழே வந்து டச் பண்ணிச்சு, மேலே வந்து வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரோ மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிகினர் வந்து கேட்கலாம். இது வந்து பிரேக் அவுட்டே வந்து கிடையாதுங்க. பிரேக் அவுட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்படி மேலே வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் அது பிரேக் அவுட், நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் வந்து வைக்குது அப்படின்னா அது பிரேக் அவுட்டே கிடையாது. பிரேக் அவுட்னா எப்படி இங்கே என்ட்ரி கொடுப்பீங்க, கிடையாது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இந்த மாதிரி மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து வராங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வந்து போகும். நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்கேன் இந்த மாதிரி. இந்த மாதிரி முக்கியமான லைனை வந்து கீழே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் போதே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வந்து வைக்கிது அப்படின்னா அன்னைக்கான மார்க்கெட் வந்து டவுனில் தான் போகும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்னுமே ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் அதையுமே வந்து வரைஞ்சி காமிக்கிறேங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு. மார்க்கெட் வந்து பெருசாக மேலே கீழே வந்து போல சுமாராக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு வந்து அப்படி இருக்காது, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரேட்டே. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி டார்கெட் போடுறது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி வந்து போகும் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, போன மாதம் நான் எவ்வளோ லாபம் பண்ணேன் அல்லது நஷ்டம் வந்து பண்ணனா, இந்த மாதிரி வந்து கேட்டிங்க. எனக்கு வந்து நஷ்டம்தான் வந்திருக்கு, ஆனால் ஒரு பெரிய நஷ்டம் வந்து கிடையாதுங்க. பெரிய லாஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா நான் சனிக்கிழமை வீடியோ வந்து போட்டிருப்பேன். தனியாக வீடியோ போடுற அளவுக்கு ஒரு நஷ்டம் வந்து கிடையாது. இது நான் வந்து காமிக்கிறேனே. இப்போ வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங் இப்போதைக்கு பண்ணுறது கிடையாது. நான் லாஸ் வந்ததுனாலையோ அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணலாங்க. 100% வின்னிங் ரேட் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கேபிட்டல் வந்து அதுக்கு அதிகம் தேவைப்படும். எனக்கு பணம் இப்போது அவசரமாக தேவைப்பட்டதுனால அந்த பணத்தை வந்து வேற ஒன்றில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாகவே கிடையாதுங்க, வேற ஒன்று. அதனால் அந்த பணத்தை வந்து நான் வெளியே வந்து எடுத்துட்டேன். ஸ்விங் ட்ரேடிங் வந்து இன்னொரு 3 மாதம் கழிச்சு தான் நம்ம பண்ணுவேன். சரி ஓகே, இப்போது நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் போனோம் அப்படின்னா June 1st June 30th வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1752 வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்குதுங்க. அந்த 30 நாளில் எனக்கு லாஸ் கொடுத்தது வந்து வெறும் 1752 தான். இந்த லாஸ் வந்து ஒரு லாஸே கிடையாது, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள்லையே இந்த லாஸ்லாம் ரெக்கவரி வந்து பண்ணிடலாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாதம் 2 நாள் வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, 1st June 1st June 2nd வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா 11137 நான் லாபத்தில் வந்து இருக்கேன். நான் ஏன் லாபத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னா, இந்த 2 நாளுக்குள்ளே நான் லாபம் வந்து பண்ணிட்டேன், அந்த லாஸையும் ரெக்கவரி வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி கடந்த 3 மாதமாக நம்ம எடுத்து பார்த்தோம், May 1st இப்போது July 2nd வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, நான் எவ்வளோ லாபத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னா 110,000 வந்து லாபத்தில் தான் இருக்கேன். 3rd month வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நான் 110,000 லாபத்தில் தான் இருக்கேன். நடுவில் 1 மந்த் வந்து பெருசாக மேலேயும் கீழே எனக்கு போகலை, மார்க்கெட் வந்து சுமாராக இருந்ததுனால எனக்கு பெருசாக லாபம் வந்து கிடைக்கல. ஆரம்பத்தில் நல்லா லாபம் வந்து கொடுத்துச்சு, அடுத்து போக போக வந்து லாஸ் கொடுத்துச்சு, அந்த லாஸ் வந்து ரெக்கவரி பண்ண இப்படியே தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குங்க. மாதம் மாதம் நான் ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ லாபம் தருது இதை தான் எதிர்பார்க்குறேன். இந்த 1 lakh அப்படிங்கிறது இந்த வருஷம், இப்போது July 2nd ஆகுதா, அடுத்த July 2nd வரும்போது 10 lakh கூட இருக்கலாம். பெர் மந்த்துக்கு 1 lakh, சில மாதங்களில் வந்து 1 lakh ப்ராஃபிட் கிடைக்கும், சில மாதங்கள் வந்து 2 லட்சம் கூட கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் அந்தளவுக்கு கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு. சரி ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டி நிஃப்டி நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. என்ன முக்கியமான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கண்ணுக்கு தெரியுது. 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்று. அதேமாரி மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் லைட்டாக மேலே வர மாதிரி காட்டுறாங்க.
நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 52,040 மேலே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படியே மேலே வந்து வரலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வந்து வரலாம். இல்லை நாளைக்கும் நான் கீழே தான் போகிறேன், கீழே தான் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா 52,040 வந்து கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணுதா, அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஃபாக வந்து கீழே வந்து என்ட்ரி கொடுக்குறா இருந்தால் என்ட்ரி வந்து கொடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பண்ணுறதுக்கு ட்ரேடு பண்ணுறத விட சேஃபாக தான் ட்ரேடு வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லாபத்தையும் வந்து எதிர்பார்க்கணும். நம்ம சேஃபாக ட்ரேடு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாபம் வந்து கிடச்சிருங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, நான் ட்ரேடிங்கில் வந்து ஜீரோ நாலேஜில் இருக்கேன், எனக்கு ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று இந்த புக்கை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கலாம். எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணவே மாட்டீங்க. ஒரு ஆசானுடைய வேலையை மாணவனை வந்து சரியான வழியில் வந்து கொண்டு போடுறது தான் இந்த ஆசான் உங்களை சரியான வழியில் வந்து கொண்டு போவாங்க. பாகம் இரண்டில் வந்து எல்லாமே அட்வான்ஸாக வந்து போயிடும். எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் தெரியுமோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தெரியுமோ, 100% வின்னிங் ரேட் ஸ்ட்ராட்டஜி தெரியும் இல்லையா, அதுவுமே இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு புக்குமே படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கோர்ஸ் போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் 100 பேர்கிட்ட கூட இந்த புக்கை வந்து கொடுக்கலாம், கொடுத்து அவங்களையும் கற்றுக்க வந்து வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ புக்கு படிக்கிறது நல்ல ஒரு ஹேபிட் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படித்த எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா? பேங்க் நிஃப்டியில் 1 பாயிண்ட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு, அதே மேலே வந்து வராங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து வராங்க அப்படின்னா 52,393 இருக்கு இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா மேலே வந்து போகலாம். நான் எல்லா நாட்களுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா ப்ரீவியஸ் ஹை வந்து பக்கமாக கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் லோ வந்து தூரமாக கொடுத்துருவேன். ஆனால் நேற்று மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னால் அப்படி கொடுக்க முடியல, ரெண்டுமே தூரமாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டுமே தூரமாக தான் கொடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் கீழே வந்து வந்திருந்தாலும் பிரேக் அவுட் வந்து பண்ணல, என்ட்ரி வந்து கொடுக்க முடியல. ஆனால் நாளைக்கு ஈஸியாக என்ட்ரி வந்து கொடுக்க முடியும், மார்க்கெட் வந்து லாக் பண்ணியாச்சு, நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீட்டாக வந்து ட்ரேட் வந்து பண்ணிடலாங்க. இப்போ நிஃப்டியில் நீங்கள் பார்த்ததும் எதுங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வந்து தெரியுது, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி மேலே வந்து போயிருக்கு, மேலே போயிட்டு கீழே ஒரு ஸ்விங் எடுத்திருக்கு, திரும்ப மேலே வந்து வந்திருக்கு, திரும்ப கீழே வந்து ஸ்விங் எடுத்துகிட்டு லைட்டாக மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படி லைட்டாக கீழே வந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ வந்து வரையச்சுன்னா எதை வந்து வரைவீங்க? நான் எப்படி வரைவேன் அப்படின்னா இதை வந்து வரைவேன் ஓகேங்களா. இல்லை நம்ம இந்த இடத்துல நிறைய இருக்குங்க, அதனால் இதை தான் வரைய முடியும். இந்த 23,980 வந்து நான் வரைவேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து வரைய சொன்னால் இதை வந்து வரைவேன், 24,180 இந்த பாயிண்ட்டை மேலே வந்து பிரேக் பண்ணால் மேலே வந்து போகலாம், இந்த மாதிரி வந்து வரைவேன். அப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ட்ரேடே வந்து பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல காலையிலேயே நிஃப்டி வந்து அப்படி கீழே வந்துட்டு பயங்கரமாக மேலே போயிட்டு அப்படி ரெண்டு டச்சு எடுத்துட்டு மேலே வந்து வந்திருக்கேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்கா இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது 24,050. இப்போது நாளைக்கு ஒரு வேளை 24,050 கீழே வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா 24,180 மேலே வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில், அப்படியே 5 மினிட் வந்து போகிறோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க? நீங்களே சொல்லிடலாம், மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை கீழே வந்து வராங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,048 தான். இங்கேயே மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படிங்கும்போது இதை வந்து நாளைக்கு கீழே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து போகிறாங்கன்னா எஸ் இந்த பாயிண்ட் தாங்க, இந்த 24,190 வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நீங்கள் தைரியமாக என்ட்ரி கொடுங்க, பயப்படாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடுறது, கரெக்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணிவிட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் என்னால் ட்ரேடு பண்ண முடியுதா, சக்ஸஸ் பண்ண முடியுதா, என்னால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, இதை டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பயப்பட மாட்டீங்க, தைரியமாக ட்ரேடு பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரேடு பண்ண ஆரம்பித்த முத நாளே லாபத்தை வந்து எதிர்பார்த்தாதாங்க, பயம், எமோஷனல் ட்ரேடு பண்ணுறது, ஓவர் ட்ரேடு பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பண்ணுவீங்க. ஆனால்
ட்ரேடு பண்ண ஆரம்பித்த முதல் நாளே நான் ட்ரேடு பண்ணி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், நான் வந்து லாபம் பண்ணுறதுக்காக வரலை, என்னால் முடியுதா இதை ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நிறைய கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸே வந்து பண்ண மாட்டீங்க, லாபம் தான் வந்து பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.